Hi guys, welcome to World Video by Sambathar. சிவக்கண்ணன் கையில பாத்தீங்கன்னா 800 கிராம் மீன் ரெண்டு வச்சிருக்கோம். இத வச்சு இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல மீன் பொலிச்சது பண்ண போறோம். முழுசா வீடியோ பாருங்க. இந்த மீனோட பேர் பாத்தீங்கன்னா புறா மீன் சொல்லுவாங்க. இந்த மீன்ல தான் பொலிச்சது பண்ண முடியுமான்னு நினைப்பீங்க. இந்த மீன் கிடையாதுங்க, எந்த மீனா இருந்தாலும் பண்ணலாம். குறிப்பா முள் இல்லாத மீனா இருக்கணும். வீட்லயே ஈஸியா நீங்க எப்படி பண்றதுன்றத தெளிவா சொல்லி தர போறேன். தொடர்ந்து பாருங்க. மீன் பொழிச்சது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு, ரொம்பவும் மருத்துவ குணம் உள்ள ஒரு டிஷ்ஷு. வாழை இலையில் வச்சு பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன சின்ன மீனெல்லாம் கட் பண்ணி வச்சு நம்ம பண்ணக்கூடாது. முழு மீனாக இருந்தால் தான் இதோட ரெசிபி நல்லாயிருக்கும். மீனை நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதை நல்லா ஆழமாக நம்ம கீரி எடுக்கணும். அப்போ தான் நல்லா மசாலா போகும். கீரி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நம்ம கீரி எடுத்தால் தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி வெந்து வரும். இந்த மீனுக்கு நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கணும். மொத்தம் ரெண்டு மசாலா. ஒரு மசாலா ஊற வைக்கிறதுக்கு இன்னொரு மசாலா மேலே தடவுறதுக்கு ரெண்டு மசாலா நம்ம இப்போ பண்ணிடலாம். முதல்ல ஊற வச்சுருவோம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மாங்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்துருக்கோம், ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் கரம் மசாலா. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம கலக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நல்லா நம்ம கலக்கிடலாம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. அந்த தேங்காய் எண்ணெயும் அந்த இஞ்சி பூண்டில் உள்ள தண்ணியே போதுமானது. இந்த மசாலாவை எடுத்து இந்த நம்ம கீரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நல்லா ஆழமாக இறங்குற மாதிரி தடவி விடணும். அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளேயும் மசாலா தடவிக்கணும். இந்த மாதிரி மீனில் மசாலா தடவும் போது ரொம்ப கவனமாக கலக்குங்க. எனக்கே நிறைய டைம் நான் மசாலா கலக்கும் போது கையை கிழிச்சு விட்ருக்கு. அதனால் கவனமாக பண்ணுங்கள். இந்த வேலை மட்டும் மசாலா நம்ம தடவிட்டோம். இதை அப்படியே நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சிடலாம். ஃபிஷ் பொலிச்சலுக்கு தேவையான வாழை வெட்டி எடுத்துக்கலாம். சம்பத்கான் இந்த வாழையிலேயே நெருப்புல வாட்டி எடுக்கணும். மீன்ல இந்த வாழையிலேயே நம்ம சுத்தும் போது வாழையில கிளியாம வரும். அதனாலதான் வாட்டி எடுக்கணும். ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 15 கிராம் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச இஞ்சி, 20 கிராம் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுருவோம். நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு. அது கூடவே 1/4 கிலோ வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் வதங்கிருச்சு. அது கூடவே 150 கிராம் தக்காளி அதையும் போட்டுருவோம். இந்த ஃபிஷ் பொலிச்சலுக்கு நம்ம தடவி இருக்கிற மசாலா, அதுக்கடுத்ததாக இந்த மசாலா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை சமைச்சு மட்டும் பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தக்காளி வந்து ரொம்ப நம்மளுக்கு மசிஞ்சு வேகணும்னு தேவையில்லை. இந்த டைம் நம்ம மசாலா போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு. மசாலா போட்டு நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா வாழை இலையில் மடித்து மறுபடியும் நம்ம மீனை பிடிப்போம். அதனால் தேவையில்லை. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் பொலிச்சலுக்கு வாழை இலையை மீனை மடிக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த வாழை இலையை நல்லா இப்படி துணியை வச்சு குடைச்சி எடுத்துக்கலாம். இந்த வாழை இலையை கட் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி உள்ள தண்டை நம்ம வெட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் மசாலா போட வேண்டியதுதான். சம்பகான் மீன் எடுங்க. மீன் உள்ளே போட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மசாலா அப்படியே மீனில் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை லாக் பண்ணணும். அப்படியே இன்னொரு இலையை நம்ம போட்டுக்கலாம். வாழை இலையை நம்ம கொஞ்சம் நிறையா வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு நல்ல கிரிப் இருக்கும். சம்பகான் ஒரு வாழை நார் எடுங்க. பக்கத்திலே ரெடி. முதல்ல சென்டரில் கட்டுவோம். கட்டுறதுக்கு வாழைநார் தான் வேணும்னு இல்லை. நீங்கள் வீட்டில் நூல் இருந்துச்சுனாலும் நீங்கள் இதிலே கட்டிக்கலாம். முனியில் மட்டும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும். இல்லை அப்படின்னா அந்த மீனோட மசாலா எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஸ்ட்ராங்காக கட்டிக்கங்க. பார்த்தீங்களா, வாழை இலையை இப்படி வந்து நம்ம மடிக்கணும். அப்போ தான் மசாலா நம்மளுக்கு லீக் ஆகாது. அடுத்ததான் இன்னொரு மீனை கட்டி எடுத்துக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற மசாலாவை ரெண்டு பதியை பிரித்து எடுத்துக்கலாம். அப்படியே பரப்புங்க. மீன் எடுத்து வச்சிட்றேன். இந்த பக்கம் ஒரு வாழை இலை. வாழை இலையை மனம் போல் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மீன் வேகும்போது நம்மளுக்கு வாழை இலை டேமேஜ் இல்லாமல் வரும். ரெண்டு மீனுமே நம்ம வாழை இலையை மடிச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே நல்லா தோசைகளில் நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றி ரெண்டு பக்கம் நம்ம வாட்டி எடுக்கணும். எப்படின்னு பாருங்கள். சம்பகான் இருக்கீங்களா? இங்கே இருக்கிற ஆயில போடுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம இப்படி பொரிக்கணும். அப்போ தான் இதுவே நல்லாயிருக்கும். சம்பகான் வைங்க. இதமான சுட்டில் வச்சுக்கணும். இந்த வாழை இலையும் இந்த தேங்காய் எண்ணெயும் ஒன்றா பொரியும் போது
இதுலேருந்து ஒரு மணம் வரும். இந்த மணம் போய் அப்படியே இந்த மீன் கூட சேரும், அது இன்னும் சுவையாக இருக்கும். இதுதான் புளிச்சல். அப்படியே கொஞ்ச நேரம் பொறிக்கிட்டோம். இந்த தேங்காய் எண்ணெய் லைட்டாக தண்ணி இப்படி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா வாழையெல்லாம் நம்மளுக்கு கருகாது, அப்படியே உள்ளே உள்ள மீன் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் அப்படியே கரண்டி வச்சு திருப்பி விட்டுறோம். அப்படியே நெருப்பில் நல்லா சுட்டுருச்சு பார்த்தீங்களா, இந்த சூடு அப்படியே மீனுக்கு போகும். அந்தளவுக்கு மீன் நல்லா வெந்து வரும். ஒரே டைரக்ஷன் இல்லாமல் நம்ம இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் மீனை, அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்னர் நம்மளுக்கு சென்ட்ரலில் இருக்கும், நெருப்பு நடுவில் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கும், சுற்றி நம்மளுக்கு ஹீட்டு வராது. அதனால் நம்ம சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா வேறு வேறு டைரக்ஷனில் வெந்துக்கிட்டே இருக்கும். அடா அடா அடா, என்ன மனமாக இருக்குது, என்ன மனம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த வாழை இலையில் எவ்வளோ நேரம் வேகணும். கரெக்டாக அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு அழகாக வெந்து வந்துடும். ரொம்ப குறிப்பான விஷயம், வாவல் மீன் பொளிச்சலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வாவல் மீனில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால வாவல் மீனில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். கொஞ்சம் அனுபவம் வந்ததுக்கப்புறம் மற்ற மீனில் ட்ரை பண்ணுங்கள். நீ ரெடியா ரெடியா பசிக்குது, எடுங்க எடுங்க. ரெடியாச்சு சம்பதுகான். அப்படியே இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கிரேவி அப்படியே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு வெளியில் பார்க்க தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எடுத்துடலாமா சம்பாஜி? எடுங்க, பெத்த பீஸ் ஒன்று மட்டும் எனக்கு போடுங்க. ரெண்டுமே ஒரே பீஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே பீஸ் தான் சம்பாதுக்கான். அச்சோ, இருந்தாலும் பெரிய மீனாக எனக்கு போடுங்க. மனமே சூப்பராக இருக்குது. மீன் பொளிச்சில் பிரித்து மேய போகிறேன். உள்ளுக்குள்ள வரைக்கும் நல்ல மசாலா இறங்கியிருக்கு பாருங்க. தொட்ட உடனே பூ மாதிரி வருது பாருங்க. அப்படியே சாப்பிடுவோம். மசாலாவும் மீனோட வாசமும் சேர்ந்து அடி பொலி. இந்த மசாலாவோட ஆஹா, நம்ம ரெகுலராக மீன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கும். இந்த வாழையிலையில் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்வாங்க. வாழையிலையே டைரெக்டாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு யோசிச்சு பாருங்கள். கேரளா ஸ்டைல் வாழையில மீன் பொளிச்சது எப்படி ஈஸியா நீங்க வீட்டில் பண்றது அப்படின்றது தெளிவா நான் சொல்லியிருப்பேன். எப்படி இருக்கு அப்படின்றத வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணும்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. பை.